எவ்ரிவன், வெல்கம் டு ட்வின் எம்ப்ராய்டரிஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ளவுஸ் மார்க்கிங் வீடியோவில் ஒரு மெத்தட் பார்க்குறோம். ஸோ இந்த மெத்தடில் தான் நான் ப்ளவுஸ் மார்க் பண்ணுவேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வந்து 2 இன்ச்சு, சரியா? நல்லா ஸ்ட்ரைட்டாக ஒரு லைன் வரைஞ்சிருக்கோம். இவ்வளோ தான் உடம்பு சைஸா? ரொம்ப சின்னதாக இருக்கு. யாரு தச்சது? மேரினாக்கா தச்சா. கரெக்டாக அப்படி லைனில் வைங்க. அது மாதிரி இந்த முதுகு வந்து இங்கே வர மாதிரி. இதை வந்து நம்ம இப்படி இழுக்கக்கூடாது. இந்த சைடில் வந்து கேப் இருக்கணும். காட்டிக்கோங்க, இந்த சைடில் கேப் வரும். ஏன் அப்படின்னா இங்கே டாட் பிடிச்சிருக்காங்கல்ல, அதனால் இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த லைனில் இருக்கணும். அதே மாதிரி இங்கே வந்து இந்த பாயிண்ட் ஜாயின் ஆகிருக்கணும். ஓகேவா? நாம் போல் எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு இங்கே ஒரு மார்க்கு. நெக்கு வந்து நல்லா க்ளோஸாகவே வச்சுக்கோங்க. கரெக்டாக இங்கே நல்லா இழுத்து, இப்படி இழுக்கக்கூடாது, இப்படி இழுக்கக்கூடாது. கரெக்டாக அந்த இதில் எப்படி வருதோ அந்த வச்சு, அந்த நெக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி வச்சு. ஓகேவா? நமக்கு தேவையானது இந்த எல் ஸ்கேல் வாங்கி வச்சுக்கோங்க. இதனால் நமக்கு அந்த கரெக்டாக அந்த லைன் நமக்கு ட்ரா பண்ண ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சுக்கிட்டு, அதாவது இந்த பாயிண்ட்டு இங்கே இருக்குல்ல, இந்த பாயிண்ட்டும் இங்கே வந்து நெக்கோட ஹைட் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம்ல, அந்த பாயிண்ட்டையும் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஒரு எல். ஓகேவா? இப்போ நெக்கு மார்க் பண்ணுறதுக்குரிய கர்வ், ஃப்ரெஞ்ச் கர்வ்னு சொல்லுவாங்க. இங்கேருந்து இப்போ நமக்கு வந்து யூ ஷேப் வேணும் அப்படின்னா இங்கேருந்து 1 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு இந்த இதில் கரெக்டாக இது இந்த லைனும் இந்த லைனும் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஓகேவா? இந்த லைன் இந்த லைன் இப்படி ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுட்டு இந்த இடத்துல யூனக் வந்துடுச்சு. இப்போ நம்ம மார்க் பண்ண பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஜாயின் பண்ணுறோம். இங்கே வந்து எக்ஸ்ட்ரா, இது வந்து நமக்கு நமக்கு தேவையில்லை இந்த லைனு. இதை வந்து நம்ம இந்த சைடு கொண்டு வரணும். இதை வந்து 2 டைப்ஸில் பண்ணலாம். ஒன்று வந்து இப்படியே திருப்பி போட்டு அடிக்கிறது. இன்னொரு மெத்தட் என்னென்னா, பெரிய நீடில் இருக்குல்ல, இதை வச்சு நல்லா அழுத்தி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு ஒரு ஹோல்,
கொஞ்சம் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு ஹோல்ஸ் போடுறோம். ஓகேவா, ஹோல்ஸ் போட்டாச்சு. இப்போ அப்படியே திருப்பி பார்த்தீங்கன்னா இந்த சைட்ல அந்த ஹோல்ஸ் எல்லாம் வந்திருக்கும். சரி, அப்ப இதை ஜாயின் பண்ணணும். அவ்வளோ தெரியுது அந்த ஹோல்ஸ் எல்லாம். இந்த ஹோல்ஸ் அப்படியே நம்ம ஜாயின் பண்ணுறோம். பேக்னக் வந்துருச்சு. அந்த ஹோல்ஸை ஜாயின் பண்ணுறோம் அவ்வளோதான். இப்படி பண்ணால் உங்களுக்கு வந்து மெஷர்மெண்ட்ஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம டப் டப்புன்னு இப்படி திருப்பி பண்ணும்போது கூட இந்த இடம் விலகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்படி ஹோல்ஸ் போட்டு பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகேவா, இவ்வளோ தான் நம்ம வந்து ஆரி ஒர்க் பண்ண போகிற ஏரியா. இது போக டெய்லரிங், அவங்க டெய்லர்ஸ் வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா இந்த இடத்த மார்க் பண்ணி கொடுப்பாங்க. இதுதான் அவங்களுக்கு தேவையான ஏரியா. ஏன்னா அது கட் பண்ணுறதுக்கு. சரியா, நீங்கள் சப்போஸ் நீங்கள் டெய்லர்கிட்ட போய் வாங்குறீங்க அப்படின்னா நீங்கள் விசாரிச்சுக்கணும். வரைஞ்சிருக்கிறது இந்த லைன் வரைஞ்சிருக்காங்களா இல்லை இந்த லைன் வரைஞ்சிருக்காங்களான்னு கேட்டுக்கணும். கட்டிங் விட்டுட்டு மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம இந்த லைன்லேயே, நம்ம அவங்க கொடுத்த லைன்லேயே ஆரி பண்ணிக்கலாம். கட்டிங் விடாமல் மார்க் பண்ணியிருக்காங்கன்னா ஹாஃப் இன்ச் நம்ம உள்ளே தள்ளி ஒரு லைன் வரைஞ்சிட்டு அதில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேவா, பேக் நெக் முடிஞ்சிச்சு. கரெக்டாக அந்த ரெண்டு லைன் ஜாயின் ஆகிற மாதிரி வச்சுட்டு ஓகேவா. இப்போ ஸ்லீவ்க்கு வந்து 2 இன்ச் விடணும்னு அவசியம் இல்லை. சப்போஸ் உங்களுக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு இடம் நிறையா இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஸ்லீவை மேலத்துலேயே மார்க் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ண வேண்டியிருக்கும். நமக்கு ஃப்ரண்ட் நெக்குக்கு இடம் நிறையா இருக்குது அப்படின்னா கொஞ்சம் மேலத்துலேயே மார்க் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஃப்ரேமை மாட்டிக்கலாம். எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணாமலே மாட்டிக்கலாம். ஃப்ரண்ட் நெக்கு இடம் இருக்கா இல்லையான்னு ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மார்க் பண்ணுங்கள். ஓகேவா, ஃப்ரண்ட் நெக் நமக்கு வந்து இந்த நெக்கு தான் போட போகிறோம். ஆரியில் இந்த நெக்கு போட முடியாது. ஏன் அப்படின்னா இது வந்து சாரி மறைஞ்சிரும். இந்த சைடு மட்டும்தான் நம்ம ஆரி ஒர்க் பண்ண போகிறோம். மார்க் பண்ணும்போது கரெக்டாக உங்களுக்கு நீங்கள் போடுறது கரெக்டாக இல்லையா ஃப்ரண்ட் நெக் அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த எல் வந்து கரெக்டாக வரணும். இப்படி போட்டிங்க அப்படின்னா எல் வந்து தலைகீழாக இருக்கும், இன்வெர்டட் எல்லாம் இருக்கும். ஸோ இதுனா உங்களுக்கு கரெக்டாக அந்த எல் ஷேப் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரண்ட் நெக் போடும்போது. இங்கே நம்ம ஃப்ரண்ட் நெக் வச்சாலுமே இவ்வளோதான் வரும். இவ்வளோ தூரம் இடம் கிடக்கு நமக்கு. ஸோ கொஞ்சம் ஸ்லீவை மேலே தள்ளியே மார்க் பண்ணிக்கலாம். சரியா, ஃப்ரேம் அட்டாச் பண்ணாமல் பண்ணுறதுக்காக இருக்கு.
இது வந்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணி பண்ணிடுவீங்க அப்படின்னா இவ்வளோ இடம் விட தேவையில்லை, இந்த இடத்துல நம்ம ஒரு 1 இன்ச் விட்டால் போதும், அடித்து திருப்புறதுக்கு மட்டும்தான். இப்போ இதோட ஃபுல் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து 18 இன்ச் இருக்கு. ஸோ இதோட மிடில் பாயிண்ட் வந்து 9 ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ இந்த எல் ஸ்கேல் எடுத்து இப்படி வச்சிங்கன்னா கரெக்டாக அந்த சென்டர் பாயிண்ட் எங்கே இருக்குன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஓகேவா? இப்போ இதான் மிடில் பாயிண்ட்டு. இந்த இடத்துல ஒரு சும்மா சின்னக்கு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஓகேவா? இப்படி நம்ம டி ஷேப்பில் வரைஞ்சிக்கிறோம் ஸ்லீவ் ஆரம்பிக்க முன்னாடி. எல்போ ஸ்லீவ்னால நமக்கு 9.5 இன்ச் வேணும். 9 இன்ச் கொடுத்துருப்பாங்க. 9.5 வைக்கிறேன். சரியா? இப்போ இங்கேருந்து 9.5 இன்ச்சஸ் ஸ்லீவ் ஹைட்டு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்லீவோட சென்டர் பாயிண்ட் இருக்குல்ல, இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த சைடில் போடுறேன். ஓகேவா? கரெக்டாக இந்த லைனில் வைங்க. இங்கே வந்து அந்த ஜாயிண்ட் ஆகிறது வந்து இங்கே இருக்கணும். இங்கே வந்து நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும். ஏன் அப்படின்னா இது வந்து 9 இன்ச்சஸ் தான், நம்ம கொஞ்சம் 9.5 வச்சுருக்கிறதுனால இப்படி இருக்கும். இதே இது நீங்கள் ஷார்ட் ஸ்லீவ் வச்சு மார்க் பண்ணுறதும் இதே தான். இப்போ ஷார்ட் ஸ்லீவுக்கு உங்களுக்கு இவ்வளோ தான் கை இருக்கும். ஸோ நம்ம இங்கே கொண்டு வந்து வைக்கக்கூடாது. இந்த ஜாயினிங் பாயிண்ட், இந்த சென்டர் பாயிண்ட் நமக்கு எவ்வளோ இன்ச்சஸில் வேணுமோ அந்த இன்ச்சஸில் வச்சுட்டு இப்படி மார்க் பண்ணுறோம். ஓகேவா? நல்லா கையெல்லாம் இழுத்து விட்டு கரெக்டாக வச்சுட்டு எவ்வளோ தூரம் கை வருது. சரியா? இப்போ இங்கே வச்சுட்டு சப்போஸ் உங்களுக்கு இந்த கர்வ் நீங்களாம் கையில் வரைஞ்சிருக்கீங்கன்னா இவ்வளோ மார்க்கிங் போதும். கர்வ் நமக்கு வரைய தெரியல அப்படின்னா இப்படி கை வச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். பேக்கில் வந்து கொஞ்சம் குடையாமல் வெட்டியிருப்பாங்க, ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் உள்ளே குடஞ்சி வெட்டியிருப்பாங்க. ஸோ அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இப்போ இங்கே இருக்குது. சரியா? அந்த இடத்த ஒரு பாயிண்ட்டு. இப்போ இந்த சைடு ஸ்லீவ் போட்டிருக்கோம், இங்கிட்டு வரையும் போது இந்த சைடு ஸ்லீவ். கரெக்டாக அந்த இதில் வச்சுக்கிட்டு இங்கே ஒரு பாயிண்ட்டு, இங்கே ஒரு பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட். ஓகேவா? இதில் இந்த மார்க்கிங் அந்த தையல் இருக்கிற இடம். ஓகேவா? இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணுறோம். ஸ்லீவோட பாட்டு இப்போ நம்ம ஒர்க் பண்ண வேண்டியது வந்து இங்கேருந்து இப்போ ஃபுல் ஸ்லீவ் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், 8 இருக்குது. சரியா? இப்போது இந்த சைட்லேருந்து ஒரு 1/2 இன்ச் வாங்க கம்மி பண்ணிக்கோங்க. ஓகேவா? 3.5 வைக்கிறேன். இந்த சைடு ஒரு 3.5, இந்த சைடு ஒரு 3.5. சரியா? இங்கே ஒரு லைன் வரைஞ்சிக்கோங்க. இந்த லைனுக்கு அப்படியே பேரலலாக அதே மாதிரி இந்த லைனுக்கு பேரலலாம். அதே மாதிரி இங்கே நம்ம 1/2 இன்ச் விட்டுருக்கோம், அதே மாதிரி இந்த இடத்துலையும் 1/2 இன்ச். ரொம்ப விட வேண்டாம், 1/2 இன்ச். ஓகேவா? இப்போ நம்ம ஃபுல் ஸ்லீவ் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மாதிரி 1/2 இன்ச் நீங்கள் மைனஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சப்போஸ் நிறைய டெய்லர்ஸ் வந்து குடஞ்சி வெட்டுறதை வித்தியாசமாக வெட்டுவாங்க, எல்லாருமே ஒரே மாதிரி வெட்ட மாட்டாங்க.
நம்ம ஒர்க் பண்ணதை வெட்டிட்டாங்கன்னா ஃபுல் ஒர்க்கு வேஸ்ட்டு. ஸோ வந்து நம்ம ஒரு ஹாஃப் இன்ச் கீழே தள்ளியே நம்ம ஒர்க்கை வந்து போடணும். சரியா? இப்போ நம்ம எல்லா இதையுமே டார்க்கன் பண்ணிக்கலாம். ஓகேவா? இவ்வளோ தான் நமக்கு தேவையானது. மிட் பாயிண்ட் ஒர்க் அவுட் ரைட்டா? சரியா? இப்போ இதை வந்து இது ஒரு ஸ்லீவ் வரைஞ்சு இன்னொரு ஸ்லீவ் வரைகிறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, அப்படியே எடுத்து இப்படி ஆப்போசிட் சைடில் வச்சுட்டு கரெக்டாக அந்த லைன் எல்லாம் கொஞ்சம் கரெக்டாக வச்சுட்டு இப்படி ஒரு இது தடவி விட்டுக்கோங்க. எல்லாம் இப்படி அடித்தாலும் சரி. ஓகேவா? இப்போ அந்த இந்த ஸ்லீவ் அப்படி இங்கே வந்துருச்சு, டார்க்கன் பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா? ரெண்டு ஸ்லீவ் வந்துருச்சா? இப்போ நம்ம ஃப்ரண்ட் மார்க் பண்ணணும். ஃப்ரண்ட் மார்க் பண்ணும்போது ஒன்று நம்ம இந்த இடத்துக்கு தானே போட போகிறோம், இப்படி வச்சு மார்க் பண்ணலாம். கிராஸாக வேணும்னா மேக்ஸிமம் வந்து கிராஸாக போட பாருங்கள். ஏன்னா கஸ்டமரோட ப்ளவுஸ் வந்து சில ப்ளவுஸு ஸ்ட்ரைட் கட் போட்டிருப்பாங்க, அது ஸ்ட்ரைட்டாக இருக்கா கிராஸாக இருக்கா அப்படின்றத இப்படி இழுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? இழுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இழுபட்டுச்சுன்னா அது வந்து கிராஸாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ இது வந்து உங்களுக்கு டிசைனே பார்த்தீங்கனாலே தெரியுது ஸ்ட்ரைட்டாக தான் இருக்குது, ஸ்ட்ரைட்டாக கட் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ரைட் வேணுமா கிராஸ் வேணுமான்னு கேட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா மேக்ஸிமம் நீங்கள் கிராஸ் போடுறதுக்கே பாருங்கள். சரியா? ஃப்ரண்ட் வந்து எப்படி போடுறோன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து அவங்களுக்கு நிறைய இடம் தேவை, ஒரு ரெண்டு மூணு இன்ச்சாவது தேவை இந்த இடம். ஸோ நம்ம வந்து இங்கே கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம். சரியா? இங்கே வந்து இவ்வளோ போதும் இடம் தைக்கிறதுக்கு. இந்த இடம் மட்டும் கொஞ்சம் இடம் வேணும், அதனால நம்ம கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிட்டு கிராஸாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபுல்லாக கிராஸாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு லைன் வரைஞ்சிக்கிறோம். அந்த லைனில் அந்த ஃப்ரண்ட் ஸ்லீவ் ஃப்ரண்ட் நெக்கை வைக்கிறோம். சரியா? எந்த அளவுக்கு வேணுமோ வச்சுட்டு இந்த பேக் நெக்லாம் கொஞ்சம் உள்ளே தள்ளி விட்டு அப்படியே அது மேலேயே லைன் வரைகிறோம். இப்போ வந்து இந்த இடத்துல ஹூக் வருது. நம்ம இது வரைக்கும் நம்ம ஆறி போட்டோம்னு வைங்களேன், ஹூக்கு இழுத்து மாட்டும் போது நம்ம பண்ணுற ஒர்க் எல்லாமே அந்த ஹூக்கில் மாட்டி வேஸ்ட் டேமேஜ் ஆக சான்ஸ் இருக்கு. ஸோ இதுல இருந்து ஒரு 1 இன்ச் உள்ளது இங்கே ஹூக் இருக்கு. ஹூக் இங்கே இருக்குன்னா அதுல இருந்து ஒரு 1 இன்ச் தள்ளி இவ்வளோ தூரத்துக்கு நம்ம ஒர்க் பண்ணால் போதும். புரிஞ்சா? இவ்வளோதான் நமக்கு தேவையான மெஷர்மெண்ட்ஸு, மிச்சம் எல்லாமே டெய்லர்ஸ் வந்து பார்த்துப்பாங்க. இவ்வளோதான் இது ஃப்ரண்ட்டு பேக்கு ஸ்லீவ்ஸு. ஓகேவா? இந்த ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம இந்த சைட் போட்டிருக்கோம்ல, இதே மாதிரி இங்கிட்டிருந்தும் போடலாம். இப்படி பேக்ல இருந்து இப்படியும் வச்சு போடலாம், இல்லை இப்படி வச்சும் போடலாம். மார்க்கிங் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு நம்ம எதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரியாது. ஏன்னா ஃப்ரண்ட் நெக் இங்கே தள்ளி இருந்துச்சுன்னு வைங்களேன், நம்ம வந்து ஸ்லீவை முடிச்சிட்டோம். இப்போ ஃப்ரண்ட் நெக் போடணும்னு பார்த்தோம் அப்படின்னா இப்படி மாட்டணும் ஃப்ரண்ட்டை. இப்போ ஸ்லீவை முடிச்சு வச்சுருந்தோம்னா இந்த ஃப்ரேமை மாட்ட முடியாது, டேமேஜ் ஆகும். அதே இது இப்போ இந்த சைடில் ஃப்ரண்ட் நெக் இருக்குன்னு வைங்க, பேக்கை முடிச்சுட்டு ஃப்ரண்ட்டு போட்டோம்னா பேக்
டேமேஜ் ஆகும். ஸோ இந்த மாதிரி வச்சு பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம எதை முடிச்சா எதுக்குமே டிஸ்டர்ப் ஆகாம இருக்கும்னு பார்க்கணும். மேக்ஸிமம் ஃப்ரண்ட்டை முடிச்சுட்டு அடுத்ததுக்கு வாங்க. பேக் இல்லை அப்படின்னா பேக்கை முடிச்சுட்டு ஃப்ரண்ட் முடிச்சுட்டு ஸ்லீவ் வரணும். அதுக்கு குழப்பாம இருக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் எப்பயுமே ஃப்ரண்ட்டை முடிச்சிருங்க. ஒரு ஐடியா நமக்கு கிடைக்கும். நெக்கு நம்ம டிசைனை வந்து ஒரு டிசைனை சூஸ் பண்ணாமல் நம்ம ஆரம்பிக்க போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஃப்ரண்ட்டில் போட்டோம் அப்படின்னா ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதை வச்சு நம்ம பேக்கு ஸ்லீவ்லாம் போட்டுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு பேக்கை ஃப்ரண்ட்டை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பேக்கு அதுக்கப்புறம் ஸ்லீவ்ஸ். சரியா, ஃபஸ்ட்டு ஸ்லீவை போட்டிங்கன்னா பேக்கு வந்து மாட்டும், ஃப்ரண்ட்டை வந்து மாட்ட முடியாது. ஓகேவா? ஸோ அது வந்து எப்படி எந்த இடத்துல ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்றத பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு எப்பயுமே ஃப்ரண்ட்டை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு பேக்கை முடிச்சுட்டு ஸ்லீவ் வரணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணாமலே நம்ம மார்க் இதை வந்து போட்டுடலாம். நம்ம கொஞ்சம் மேலே தள்ளி மார்க் பண்ணதுனால இதே இது கொஞ்சம் கீழே இறக்கி இப்படி இருக்குன்னு வைங்கன்னா இந்த இடத்துல நம்ம எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணிவிட்டு ஸ்லீவ் ஒர்க் பண்ணணும். ஸோ இது நம்ம இடம் இருக்கா என்னென்னு பார்த்துட்டு கொஞ்சம் ஸ்லீவை மேலே ஏற்றிக்கிட்டோம் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரா கிளாத் அட்டாச் பண்ணாமலே நம்ம ஸ்லீவ்ஸ் வந்து போட்டுடலாம். சரியா? ஒரு மெத்தட் எப்படி பிளவுஸ் மார்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்தடுத்த கிளாஸஸை வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.